படைங்க சாமிக்கு தான் மரியாதை. இப்ப சொல்லுங்க கருப்பா இருக்கவனா சாமிக்கு சமானம். இன்ன புரியிற மாதிரி சொல்றேன். வீட்ல கிரானைட் கல்லு வாங்குவோம் வீடு கட்டிறதுக்கு. வெள்ளை கல்ல விட கருப்பு கல்லுக்கு தான் காசு ಜಾಸ್ತಿ. இன்ன உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னோம்னா இந்தியாவிலேயே கருப்பு பணத்துக்கு தான் மரியாதை ரொம்ப ಜಾಸ್ತಿ. இப்ப நான் கேக்குறேன் தனக்கு வந்த வாய்ப்பை எப்படி மைனஸ் பிளஸ் ஆக்கிக்கணும்ங்கிறதுக்கு சொல்றேன். ஒரு மரக்கிளை கிளையில ஒரு காக்கா உட்கார்ந்துருந்துச்சு. பச்சை கலர் கலர்ஃபுல் கிளி. அது பக்கத்துல ஒரு கருப்பு கலர் காக்கா போய் உட்கார்ந்துச்சு. ப்ளீஸ் என்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கோ அக்செப்ட் மீன். அது ஓங்கி ஒரு இடி இடிச்சு அது டட்டி காக்கா இவரைய பிளாக் அண்ட் ஒயிட் தள்ளி போனோம். எலக்ட்ரிசிட்டி கட்டான நேரத்துல எங்க அம்மா அப்பா என்னை பத்திட்டாங்க. ப்ளீஸ் அக்செப்ட் மீன். அது ரெண்டுக்கும் ஒரே சண்டை. நீங்க நம்ப மாட்டீங்க. ரெண்டுக்கும் சண்டை போட்ட போது ஒரு வேடுவை அங்கேருந்து வந்து அந்த கிளியை பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டு நேரா வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். இப்ப வீட்டு கிளியா மாறிடுச்சு இந்த காட்டு கிளி. கூண்டுல கொண்டு போய் அந்த கிளியை பிரிச்சுட்டு ரெண்டு நெல்லை போட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல பூண்டு. பூண்டு பாருங்க பூண்டுன்னா எல்லாரும் ஆம்பளை எல்லாம் மண்டையாட்டுறாங்க. இந்த ரசத்துக்கு வைப்போம்லம்மா வெள்ளையா. ஆனா உங்களை சொல்லி தப்பு இல்லம்மா. எல்லா டிவி ப்ரோக்ராம்லயும் ஆம்பளை தாம தொப்பி வச்சு சமைக்கிறான். அரை மணி நேரம் வலித்து எல்லாம் பண்ணி வேர்வ சிந்தினோம்னா மூணு பொம்பளைகளை லிப்டி போட்டு பூண்டே தெரியாதா. நான் உங்களை சொல்லி தப்பு இல்லை. என் வயசு எவ்வளவா தேவை. எல்லா வேலையும் எங்க வீட்டுல என் வயசு தான் செய்வான். எல்லா வேலையும் மனைவி தாங்க பாப்பா. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல பேராசிரியர். நான் தப்பு மேடையில போய் சொன்னா நாட்டில் இருக்கும். எல்லா வேலையும் மனைவி தான் பாப்பா. அவ்வளவு வேலையும் மனைவி பாப்பா சார். நான் கேட்பேன் அவ பாப்பா. நான் தோப்பேன் அவ பாப்பா. நான் இப்ப பாருங்க பூண்ட தரையில தேய்ச்சி நெருப்புல காமிச்சு கிளி நாக்குல வச்சான். வாங்க வணக்கம் நாக்கு அப்படியே உள்ளே இத பார்த்துட்டு காக்கா அதே வீட்டு மாடியில போய் உட்கார்ந்துச்சு. அன்னைக்கு மகாள அமாவாசை. அந்த வேட்டுவருடைய ஒழிப்பு ஒரு கவலை கோத்தல வச்சு ரெண்டு தடவை காக்கானு சத்தம் கொடுத்துருச்சு. இப்ப காக்கா கிளிக்கிட்ட வந்து சொல்லுதா நீ கலர்ஃபுல் தான் நீ சாமி தான் இருந்தாலும் மனுஷன் அவன் பாசையில உன்னைய பேசுறதுக்கு சூடு வைக்கிறான். அதே மனுஷன் என் பாசையில அவன் பேசுறதுக்கு எனக்கு சோறு வைக்கிறான். கருப்பாக வந்திருக்கிறோம் என்பதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எதையெல்லாம் நமக்கு வாய்ப்பாக வரும் என்பதை அதை மாற்றக்கூடிய திறனை வளைத்துக் கொண்டால் 2020 இந்தியாதான் உலக நாடுகளுக்கு தலைமை ஏற்கக்கூடிய வல்லரசு என்பதை மாறுபட்ட கருத்து. நான் உங்களை ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் பண்போட கேட்கிறேன் சார். இப்ப ஒரு பிள்ளையே ஒரு பையன் காதலிக்கிறான் சார். ஒரு பேச்சு ஒருத்தன் அதுல போய் ரொம்ப உழைப்பா காட்ட முடியுமா? பிள்ளைக்கு கொடுத்துட்டு அதுல ஃபைனலா ஒரு அஞ்சு பேர் ஃபைனல் லிஸ்ட் வச்சு அந்த அஞ்சுல மூணு செலக்ட் பண்ணி அப்புறம் அந்த மூணுல ஒருத்தருக்கு அப்படி இல்லை. கிடைக்கும் போதே வாய்ப்பை பயன்படுத்தணும். நம்ம பய ஒருத்த எழுதினா கண்ணு உன் பாதம் பட்டு எடுத்து சாதம் போட்டு சாப்பிடுகிறேன். அதுக்கு அந்த எழுதினா அலுமினியம் தட்டு கூட வாங்க வக்கில் ஒண்ணு சில பேர் அனுபவிச்சு வாழ்க்கையில இவர் டெண்டுல்கர் டெண்டுல்கர் 10,000 ரன்னை கடந்தாரு. ஒரு நாள் சர்வதேச போட்டியில 200 ரன் அடிச்சாரு. இதையெல்லாம் மிகப்பெரிய சாதனை தான். உங்களுக்கு தெரியும் 2 உலக கோப்பைக்கு முன்னாடி இங்கிலாந்துல நடந்த உலக கோப்பையில நம்ம குவார்டர் ஃபைனலுக்கு போனோம்னா நமக்கும் ஜிம்பாப்வேக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சாதான் நம்ம அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும். நடந்த உண்மை வரலாற்று பதிவு செய்த கணம் நீதிபதி அவர்களை முத நாள் அவங்களுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. இவர் ஈம காரியம் செய்யறதுக்காக இந்தியா வந்துட்டாரு. நீங்க நம்ப மாட்டீங்க ஈம காரியங்கள்லாம் முடிஞ்சது. அடுத்த நாள் மத்தியானம் நம்மளுடைய இங்கிலாந்து நேரப்படி அங்க இரவு போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் விளையாட முடியும். ஆனா இந்தியன் கிரிக்கெட் போர்டு என்ன சொன்னதுன்னா
இது தன்மனித சோகம்ங்கிறதுனால அவர் திருப்பி வந்து விளையாடுறதும் விளையாடாமல் இருக்கிறதும் அவருடைய விருப்பம் தான்.